ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜயம் உதீரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவயாம் பகவதி உத்தம ஸ்லோகே பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காயதே கிரிம் யத் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஷில குருதேவ்கி ஜெய். ஷில பிரபுபாதுக்கு ஜெய். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 5 அத்தியாயம் 22 கோளங்களின் பாதைகள் என்னும் தலைப்பில் பதம் 3. ச ஏஷ பகவான் ஆதிபுருஷ ஏவ சாக்ஷான் நாராயணோ லோகானாம் ஸ்வஸ்தய ஆத்மானம் த்ரயீமயீம் கர்ம விசுத்தி நிமித்தம் கவிபீரபி ச வேதேன விஜிஜ்ஞாஷ்யமானோ த்வாதசதா விபஜ்ய ஷட்சு வசந்தாதிஷ்வ ருதுஷு யதோ உபஜோஷம் ருதுகுணான் விதாதி. வேர்ட் பை வேர்ட் மீனிங். சஹ அந்த, ஏஷ இந்த, பகவான் மிகவும் சக்தி வாய்ந்த, ஆதிபுருஷ ஆதிபுருஷரானவர், ஏவ உறுதியாக, சாக்ஷாத் நேரடியாக, நாராயண முழுமுதற் கடவுள் நாராயணர், லோகானாம் எல்லா லோகங்களின், ஸ்வஸ்தையே நன்மைக்காக, ஆத்மானம் தன்னை, த்ரயீமயம் 3 வேதங்களினாலான, சாமவேதம் யஜுர்வேதம் ரிக்வேதம், கர்ம விசுத்தி பலன் தரும் செயல்களின் தூய்மையின், நிமித்தம் காரணம், கவிபி மாமுனிவர்களால், அபி கூட, ச மேலும், வேதேன வேத ஞானத்தினால், விஜிஜ்ஞாஷ்யமான அது பற்றி வினவுகின்ற, துவாதசதா 12 பிரிவுகள், விபஜ்ய பிரித்து, சற்று ஆசிவ் வசந்த ஆதிஷு வசந்த காலம் முதல், ருதுஷு ருதுக்கள் அதாவது பருவகாலங்கள், யதா உபஜோஷம் அவர்களது முன்வினை செயல்களின் அனுபவத்திற்கேற்ப, ருதுகுணான் பல்வேறு பருவகால தன்மைகள், விதாதி அவர் ஏற்படுத்துகின்றார். டிரான்ஸ்லேஷன். பிரபஞ்ச தோற்றத்திற்கு ஆதி காரணர் முழுமுதற் கடவுளான நாராயணரே ஆவார். வேத ஞானத்தில் முற்றும் தேர்ந்த மாமுனிவர்கள் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு தமது பிரார்த்தனைகளை அர்ப்பணிக்கும் பொழுது, அவர் எல்லா லோகங்களுக்கும் நன்மை செய்வதற்காகவும் பலன் தரும் செயல்களை தூய்மை செய்வதற்காகவும் பௌதீக உலகத்திற்கு சூரியன் வடிவத்தில் இறங்கி விடுகின்றார். அவர் தன்னை 12 பிரிவுகளாக பிரித்து, வசந்த காலம் உள்ளிட்ட அனைத்து பருவகாலங்களையும் படைத்தார். இவ்வாறு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் குளிர் கோடை போன்ற பருவகால மாறுபாடுகளையும் படைத்தார். பதம் 4. தம் ஏத்தம் இஹ புருஷாஷ் த்ரையா வித்யயா வர்ண ஆசிரம ஆச்சார அனுபதா உச்சவசை கர்மபீர் ஆம்நாதைர் யோக விதானைஷ்ச ஸ்ரத்தயா யஜந்தோ அஜ்ஞசா ஸ்ரேயக சமதி கச்சந்தி. வேர்ட் பை வேர்ட் மீனிங். தம் அவர், அதாவது முழுமுதற் கடவுளான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர், ஏதம் இந்த, இக நிலையற்ற இந்த உலகில், புருஷா அனைத்து மக்களும், த்ரையா 3 பிரிவுகளை கொண்டு, வித்யயா வேத ஞானத்தினால், வர்ண ஆசிரம ஆச்சார வர்ணாசிரம முறையின் பயிற்சிகள், அனுபதா பின்பற்றி, உச்சவசை வர்ணாசிரம தர்ம
தர்மம் பல்வேறு நிலைகளுக்கேற்ப உயர்வு அல்லது தாழ்வு. அந்தணர், சத்ரியர், வைஷ்யர், சூத்ரர், இதுவே வர்ணாசிரமம். கர்மபி, அவர்களுக்குரிய கர்மத்தினால். ஆம்நாதை, கூறப்பட்ட யோக விதானை, தியானம் மற்றும் பிற யோக முறைகளினால். ச, மேலும். ஸ்ரத்தையா, மிகுந்த நம்பிக்கையுடன். யஜந்த, வழிபடுகின்ற. அஞ்சசா, சிரமமின்றி. ஸ்ரேயக, வாழ்வின் உயர்ந்த நன்மை. சமதி கச்சந்தி, அவர்கள் அடைகின்றனர். டிரான்ஸ்லேஷன்: நான்கு வர்ணங்கள் மற்றும் நான்கு தர்மங்கள் முறைக்கேற்ப மக்கள் பொதுவாக முழுமுதற் கடவுளான நாராயணரை வழிபடுகின்றார்கள். அவர் சூரிய தேவனாக விச்சரிக்கின்றார். இவர்கள் மிகுந்த நம்பிக்கையுடன் அக்னிஹோத்திரம் போன்ற மூன்று வேதங்களில் கூறப்பட்டிருக்கும் சமய சடங்குகளுக்கு ஏற்பவும் உயர்ந்த மற்றும் தாழ்ந்த பலன் தரும் செயல்களுக்கு ஏற்பவும் யோக சித்திகளுக்கு ஏற்பவும் முழுமுதற் கடவுளை பரமாத்மாவாக வழிபடுகின்றனர். இவ்வாறு அவர்கள் மிகவும் எளிதாக வாழ்வின் உயர்ந்த லட்சியத்தினை அடைகின்றார்கள். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 5 அத்தியாயம் 22 கோலங்களின் பாதைகள் என்னும் தலைப்பில் பதங்கள் 3-4 சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ்க்கு ஜெய். ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். ஹரி போல்.